லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் வாட்ஸ்அப் காய்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஆஃப்டர் அ வெரி லாங் டைம் ஸோ ஒரு வ்ளாக்காக இங்கே வந்திருக்கேன் ஸோ எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்மோரில் இருக்கேன் எக்மோரில் என்னடா பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு பின்னாடி வந்து தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ போலீஸ் மியூசியம் புதுசாக வந்து தொடங்கியிருக்கிறாங்க நம்மளோட ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் அவர் தான் வந்து தொடங்கி வச்சிருக்கிறாரு ஸோ இன்றைக்கி வந்து எக்மோரில் இருக்கக்கூடிய இந்த போலீஸ் மியூசியமாக தான் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் ஸோ ஆஸ் யூஷுவல் நோ மோர் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன் டு த வ்ளாக் ஹாய் பீப்புள் இந்த ஒரு ஸ்பெஷலான வீடியோவை நம்மளுடைய தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு டெடிக்கேஷனாக கொடுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் ஸ்பெஷலி பெண் காவலர்களுக்கு எவ்வளோ இயற்கை உபாதைகள் எவ்வளோ இயற்கை துன்பங்களை எதிர்கொண்டாலும் சுயநலம் இல்லாமல் தமிழ்நாட்டு மக்களுக்காக தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு அருமையான காவல் பணியை அவங்க செஞ்சிட்ருக்குறாங்க அதுக்கு ஒரு பெரிய சல்யூட் அவங்களுக்கு சொல்லியே ஆகணும் ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் பிரிட்டிஷ் டைம்லேருந்து யூஸ் பண்ண வெஹிக்கல்ஸ் வெப்பன்ஸ் அது போக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட்ஸை ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணி இந்த மியூசியமை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் நம்மளுடைய தமிழ்நாடு சிஎம்க்கு ஸோ இந்த இடத்த வந்து கிட்ஸ் கண்டிப்பாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும் ஏன்னா அவங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து இந்த மியூசியமில் இருக்குது அது போக இந்த மியூசியமில் டிஸ்பிளே பண்ணியிருக்கிற விஷயங்களை பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டாக சேர்ந்தவங்களும் பாவியா அண்ட் கீர்த்தனா இவங்க எல்லாரும் ரொம்ப அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லெட்ஸ் ஸ்டார்ட் ஸோ கைஸ் எனக்கு பின்னாடி தெரிகிற இந்த பிரம்மாண்டமான கட்டிடம் தான் வந்து போலீஸ் மியூசியமாக வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து 1953 2013 வரைக்கும் கமிஷனர் ஆஃபீஸாக வந்து இயங்கியிருக்கு இந்த கட்டிடம் வந்து ஸோ இப்போ முழுமையாக வந்து இதை வந்து போலீஸ் மியூசியமாக வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ நம்மளுடைய ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஏறக்குறைய ஒரு 6 crores வந்து இது அது வந்து செலவு பண்ணியிருக்கிறாங்க இதை மியூசியமாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இதே உள்ளே வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து விசிட்டர்ஸ்க்கான பார்க்கிங் ஏரியா இருக்குது ஸோ அதுதான் மெயின் பிளாக் ஸோ உள்ளே போகலாம் எனக்கு பின்னாடி தெரிகிற பில்டிங் தான் வந்து டிக்கெட் கவுண்டர் ஸோ பர் ஹெட் வந்து 10 rupees சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ கைஸ் இதுதான் வந்து மியூசியமோட என்ட்ரன்ஸ் ஸோ என்ட்ரன்ஸ்லேயே வந்து பிளைமவுத் காரை கெத்தா நிற்க வச்சுருக்கிறாங்க ஸோ என்னோட ரொம்ப பிடித்தமான ஒரு வாகனம் இந்த வண்டி வந்து ஸோ ஓட்ட தெரியாத காலத்தில் வந்து இதை ஓட்டணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டிருக்கிறேன் ஸோ அந்த வண்டி நிப்பாட்டியிருக்கிறாங்க அண்ட் திஸ் இஸ் த என்ட்ரன்ஸ் ஆஃப் த மியூசியம் ஸோ நம்மளோட பார்த்திங்கன்னா 2 பேர் ஜாயின் பண்ண போகிறாங்க ஸோ அவங்க தான் இந்த இடத்த வந்து கம்ப்ளீட்டாக டேக் கேர் பண்ணிட்டுருக்குறாங்க ஸோ ஒன் இஸ் மிஸ் பாவியா அண்ட் கீர்த்தனா ரைட் கீர்த்தனா ஓகே சே ஹாய் டு அவர் வியூவர்ஸ் ஆல் ரைட் ஸோ இவங்க தான் நமக்கு வீடியோவில் அக்கம்பனி பண்ண போகிறாங்க ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் 1842 அருணகிரி முதலியாரால் கட்டப்பட்டது அவர் இந்த பில்டிங்கை 35,000 கட்டினார் 165 rupees போலீஸ் இந்த பில்டிங்கை ரெண்ட் பண்ணாங்க 1842 1856 ஃபர்ஸ்ட் மெட்ராஸ் கமிஷனர் ஜேசி போல்டர்சன் இதை 21,000 வாங்கினார் 1939 இந்த பில்டிங்கோட பாப்புலேஷன் ஜாஸ்தியானதுனால நிறைய அடிஷன்ஸ் அண்ட் சப்ட்ராக்ஷன்ஸ் அலுமினியம் சேனல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணாங்க ஸோ 2013 தே ஹேட் டு சேஞ்ச் டு நியூஆர் பில்டிங் இன் வெப்பேரி 2020 இந்த பில்டிங்கை கன்சர்வ் பண்ண டிசைட் பண்ணாங்க டிசைட் பண்ணி தே ஹவ் கன்சர்வ் த பில்டிங் லைக் திஸ் நவ் அண்ட் இப்போ நம்ம போலீஸ் மியூசியமாக செட் பண்ணி இந்த வெஹிக்கிள்னா ஹெரண்டட் விக்டோரியா 1905 வேர்ல்ட் வார் 1 வேர்ல்ட் வார் 2 டைம்ஸில் ஜெர்மனியில் மேக் பண்ணது இதை பார்த்தீங்கன்னா கன்னுக்கு ஒரு ப்ரொவிஷன் பண்ணியிருக்காங்க இதோட நெக்ஸ்ட் வெர்ஷனில் இந்த மாதிரி பேக்கோட ப்ரொவிஷனும் பண்ணியிருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா சீமை வண்டி சீமை வண்டினா ஃபாரின் வெஹிக்கிள் இது 1870 மேக் பண்ணது மொத்தம் 300 வெஹிக்கிள்ஸ் தான் பண்ணாங்க அதில் 100 போலீஸ் ஒர்க்கர்ஸ் யூஸ் பண்ண வெஹிக்கிள் இந்த செக்ஷன் பேர் வெஹிக்கிள்ஸ் தட் மூவ்ட் போலீஸ் த்ரூ த ஏஜஸ் இங்கே பார்த்திங்கன்னா பழைய காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் என்ன வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு இருக்குது இது லூனா மொபெட் 1982 இது தமிழ்நாடு போலீஸ்க்கு வந்தது அடுத்து என்ஃபீல்ட் 1975 தமிழ்நாடு போலீஸ்க்கு வந்தது இது மரைன் ஏடிவி 2007 அவர் பிரசன்ட் டிஜிபி சைலேந்திர பாபு அவர் இன்ட்ரடியூஸ் பண்ண வெஹிக்கிள் இது மரைன் ஜெட்ஸ்கி
ஃபார் மெரைன் சேஃப்டிக்காக யூஸ் பண்ணுற வெஹிக்கல். 2009 சீஃப் மினிஸ்டர்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக வாங்கின இந்த டாடா சஃபாரி வெஹிக்கிள். இந்த ஹாலில் போலீஸோட எவல்யூஷன், அதாவது சங்கம் ஈராவில் வந்துட்டு போலீஸ் எப்படி இருந்தாங்க, காவல்காரங்களாக இருந்தாங்க, அதுலேருந்து இப்போ வரைக்கும் 2021 வரைக்கும் போலீஸ் எப்படியெல்லாம் இவால்வ் ஆயிருக்காங்கன்ற ஹால் தான் இது. ஸோ இந்த ஹாலில் தமிழ் க்ரொனாலஜியும் இருக்குது, ஐ மீன் போலீஸ் க்ரொனாலஜியும் இருக்குது, அண்ட் வேரியஸ் மைல்ஸ்டோன் கேசஸ் ஆஃப் தமிழ்நாடு போலீஸும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து ஆன்டி ஹிந்தி அஜிடேஷன் தட் ஹேப்பன்ட் இன் 1965. இது ஏன் ஆன்டி ஹிந்தி அஜிடேஷனே இங்கே வைக்கிறோம் அப்படின்னா, இட் வாஸ் அ வெரி பியூட்டிஃபுல் கேஸ் டு ஷோகேஸ் ரைட் கண்ட்ரோல் ஃபோர்ஸோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ அதில் ஒரு இன்சிடெண்ட் வாஸ் த கள்ளக்குடி ப்ரொடெஸ்ட். கள்ளக்குடின்ற இடத்த டால்மியாபுரம்னு ரீநேம் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு கோரிக்கை வச்சாங்க. ஸோ அதை வந்துட்டு ப்ரொடெஸ்ட் பண்ணுறதுல கருணாநிதி, முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களும் அண்ணாதுரை அவர்களும் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணி தே ஆக்சுவலி காட் அரெஸ்டட், ஜெயிலில் அரெஸ்ட் பண்ணிட்டு அரியலூர் ஜெயிலுக்கு போயிருந்தாங்க. ஸோ அங்கே வந்துட்டு தே மேட் அ பியூட்டிஃபுல் கோட் ஸ்டாண்ட். ஸோ இது வந்துட்டு நம்ம வெறும்னு அப்படியே பார்த்தோம்னா இட் லுக் லைக் ஒரு ஷோ பீஸ் மாதிரி இருக்கும், பட் வென் யூ ஆக்சுவலி புல் ஆல் திஸ் அவுட், இது வந்து இட்ஸ் ஆக்சுவலி அ கோட் ஸ்டாண்ட். அண்ணாதுரை அவர்கள் வந்துட்டு டிசைன் பண்ணி, கருணாநிதி அவர்கள் வந்து கார்பென்ட்ரி வேலையெல்லாம் பண்ணி டிசைன் பண்ண ஒரு கோட் ஸ்டாண்டு. ஸோ வி ஹாவ் தி எல்ஐசி ஃபயர் ஆல்சோ. எல்ஐசி ஃபயர் ஏன் அப்படின்னா, அது வந்து மொதல் நாள் நைட் 8:00 ஆரம்பித்து அடுத்த நாள் சாயங்காலம் 6:00 வரைக்கும் இட் கெப்ட் ஆன் கோயிங். ஸோ அவ்வளோ நேரம் போராடி அவங்க அந்த ஃபயர் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு த ஃபயர் டிபார்ட்மெண்ட். தென் வி ஹாவ் நிறைய ஆர்டிஃபேக்ட்ஸ் டிஸ்பிளேட் ஹியர். பிரிட்டிஷ் காலத்தில் யூஸ் பண்ண ஆர்டிஃபேக்ட்ஸ் எல்லாமே இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கு. அதில் ஒன் இம்பார்ட்டண்ட் ஆர்டிஃபேக்ட் இஸ் சர்டிஃபிகேட். அந்த சர்டிஃபிகேட்டில் என்னென்னா, நம்ம அந்த சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணாதான் பிரிட்டிஷ் காலத்துலலாம் அவங்க முன்னாடி போய்ட்டு உட்காரவே முடியும். சும்மா அப்படியே சாதாரணமாக போய்ட்டு யாராலையுமே உட்காரவே முடியாது. ஸோ அதுக்கான ஒரு சர்டிஃபிகேட் அது. ஸோ இது வந்து ஒரு கான்ஃபிடென்ஷியல் டாக்குமெண்ட் காப்பி ஆஃப் மெஷின். ஸோ அந்த காலத்தில் கமிஷனர்ஸ் வந்துட்டு கான்ஃபிடென்ஷியலாக ஒரு பேப்பர் ப்ரொடியூஸ் பண்ணும், காப்பீஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மெஷின் யூஸ் பண்ணாங்க. அண்ட் ஆஃப்டர் த மீட்டிங் எல்லாருக்கிட்டேருந்து காப்பீஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு இந்த ஷ்ரெட்டரில் ஷ்ரெட் பண்ணிடுவார். ஃபார்மர் ப்ரைம் மினிஸ்டர் ராஜீவ் காந்தி அசாசினேஷன் கேஸ் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஒரு கேஸ் வந்துட்டு சால்வ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகலாம், அதை விட ஜாஸ்தி டைம் ஆகலாம். பட் இந்த கேஸ் தமிழ்நாடு சிபிசிஐடி டிபார்ட்மெண்ட் வித்இன் 8 hours கிராக் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் ப்ரூவ்ஸ் தமிழ்நாடு போலீஸோட எஃபிஷியன்சி. அண்ட் அதுக்கு பின்னாடி இருக்கிற பெல்ட் பாம் தியரியும் அழகாக கொண்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கான மாடல் வந்துட்டு இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. பேண்டமிக் டைமில் தமிழ்நாடு போலீஸ் ஃபோர்ஸ் எவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு அதை வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்கங்கிறத பாராட்டி மிஸ்டர் ஸ்டீவ் பர்ஜியா, சேர்மன் ஆஃப் இண்டிகோ ஹோட்டல்ஸ், வந்துட்டு இந்த டைகரை இந்த போலீஸ் மியூசியமுக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த டைகர் வந்து இட் வாஸ் த டாலஸ்ட் டைகர் இன் இந்தியா. அண்ட் இதோட பாடியில் ஆக்சுவலாக மார்க்ஸே இருக்காது, வூண்ட் மார்க்ஸே இருக்காது. இதை வந்து அவ்வளோ ஒரு நூதனமான முறையில் வந்துட்டு இதை கொல்லப்பட்டு டாக்ஸிடாமி பண்ணி இந்த இடத்துல வந்து இங்கே நிற்குது. இந்த செக்ஷன் பில்டிங்கோட ஹிஸ்ட்ரி பற்றி பேசப்படுது. எப்படி 35,000 இந்த பில்டிங்கை கட்டி 21,000 கமிஷனர் இந்த பிளேஸை வாங்கினார் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்டேர் கேஸ் 1842 மாறப்படாத ஒரே விஷயம் இது மட்டும்தான். பர்மா டீக்கில் பண்ணப்பட்ட ஸ்டேர் கேஸ். இந்த போர்டு ஏன் இங்கே வச்சுருக்கோன்னா, தமிழ்நாடு போலீஸ் ஹவுசிங் கார்பரேஷன் இந்த பில்டிங்கை கன்சர்வ் பண்ணாங்க, அதுக்காக அவங்களுக்காக வச்சுருக்கோம். ஸோ மெட்ராஸ் சென்ட்ரல் ப்ரிசன் அப்படின்னாலே எல்லா படத்துலேயும் வந்துட்டு ஒரு ப்ளூ கலர் கேட் ஒன்று ஃபேமஸாக ஷோகேஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த கேட் தான் இது. இது இப்போ வந்துட்டு ஆஃப்டர் த மெட்ராஸ் சென்ட்ரல் ப்ரிசன் வாஸ் ஃபுல் டவுன், இது வந்து இண்டிகோ ஹோட்டல் சுவாமி மலையில் எடுத்துகிட்டு வச்சுருக்காங்க. மிஸ்ஸஸ் ஸ்டீவ் பர்ஜியா, அவர் தான் இந்த மியூசியமோட ஆனரரி எக்ஸிக்யூட்டிவ் க்யூரேட்டர். ஸோ இந்த கேட் வந்துட்டு ஆக்சுவலாக பர்மிங்ஹாமில் பண்ணிட்டு இட் வாஸ் 3 ton weights. ஸோ வந்து அது அங்கேருந்து 1837 போது இங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ஸோ மெட்ராஸ் சென்ட்ரல் ப்ரிசன் வந்து 1837 செட்டப் பண்ணாங்க பிரிட்டிஷ்காரங்க. ஸோ அந்த டைம்லேருந்து இப்போ ரீசெண்டாக 2009 மெட்ராஸ் சென்ட்ரல் ப்ரிசனை புல் டவுன் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 hour முன்னாடி லாஸ்ட்டாக எடுத்த ஃபோட்டோஸ் இதெல்லாம் இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. மிஸ்டர் தேசிகன் கிருஷ்ணன்றவர் எடுத்த ஃபோட்டோஸ் இதெல்லாம். ஸோ ஒரு ஜெயிலுக்குள்ளே நம்ம இருந்தால் எப்படி இருக்குன்ட்டு எல்லாருக்குமே ஒரு க்ரேஸியான தாட் இருக்கும். ஸோ அந்த தாட் ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி தொண்டாமுத்தூர்ன்ற போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு ரியல் டைம் ஜெயிலு நாங்கள் வந்து இங்கே செட்டப் பண்ணியிருக்கோம். ஸோ விசிட்டர்ஸ் கேன் கோ இன்சைட், லாக் தெம்செல்ஸ் அப் அண்ட் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். இந்த செக்ஷன் கவுண்டர்ஃபீட் கரன்சி பற்றி சொல்லுது. இது கவுண்டர்ஃபீட் அடிக்கிற மெஷின், கள்ளநோட்டு மெஷின். இது கள்ளநோட்டு பேப்பர் கட்டிங் மெஷின்.
இங்கே நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் ஆல் த கவுண்டர் ஃபீட் பிளாக்ஸ். ஸோ பீப்புள் இங்கே இருக்கிற போலீஸ் பீப்புள் வந்து லைக் அவங்கள வந்து ஒரு கைடாக வந்து இங்கே ட்ரெயின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ லைக் இந்த இடத்த பற்றி சொல்கிறதுக்கும் ஜஸ்ட் அவங்களோட லைஃப் ஸ்டைலை பற்றி பேசுகிறதுக்கும் ஸோ அவங்களிலேருந்து ஒருத்தர் தான் இப்போ நம்மளோட ஜாயின் பண்ண போகிறாங்க. ஸோ பேர் சிரஞ்சீவி. நான் வந்து தமிழ்நாட்டில் இரண்டாம் நிலை தமிழக காவல்துறையில் இரண்டாம் நிலை காவலராக இருக்கேன். இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்க வெப்பன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றளவு இரண்டாம் நிலை காவலர்களால் பயன்படுத்தக்கூடிய வெப்பன் தான் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இங்கே கீழே இருக்க அந்த கப் டிஸ்சார்ஜர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1904 இங்கிலாண்டால் கண்டுபிடிக்கப்பட்டது. இது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெடிமருந்தை வந்து அந்த கப்பில் வச்சு ஃபயர் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய வெப்பன் இது. இருக்க இந்த ரைஃபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பழைய காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா ரிவால்வர் டைப்பும் இப்போ இருக்க வந்து ஆஃபீஸர் அதாவது சப் இன்ஸ்பெக்டர்லேருந்து அண்ட் அபோவ் அவங்க வந்து பார்த்திங்கன்னா பிஸ்டல் டைப் அதாவது ஃபர்ஸ்ட்டு 1935 பெல்ஜியமில் கண்டுபிடிக்கப்பட்ட 9mm பிஸ்டல் அப்படின்னு சொல்லிட்டு அதிலிருந்து அதுக்கப்புறம் டெக்னாலஜி வளர வளர 9mm பிஸ்டல் ஆட்டோ அப்படின்னு சொல்லிட்டு பல டைப் ஆஃப் பிஸ்டல் வந்து இப்போதைக்கு யூஸ் பண்ணி காவல்துறையில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுறப்போ அதை தடுக்கிறதுக்காக வச்சுருக்கிற ஆயுதங்கள் தான் சரி. இது கலவரத்தில் போலீஸ் மேலே அடிப்படாத அளவுக்கு கழுதுலாம் தமிழ் தாக்காத அளவுக்கு இதை வச்சு யூஸ் பண்ணி தன்னை பாதுகாக்கிறாங்க சார். அதுவும் தலையில் அடிப்படாமல் இருக்கிறதுக்கும் இந்த ஹெல்மெட் யூஸ் பண்ணுறாங்க சரிங்களா. இதுக்கு முன்னாடி இருக்கிறது மூங்கிலான ஒரு ஷீல்டு, இப்போ வந்து நியூ மாடலாக பாலிகார்பனேட் ஷீல்டு வந்து இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க காவல்துறையில். அது மாதிரி தான் பாலிகார்பனேட் ஹெல்மெட்டும் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார். இது புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் சார். இது வந்து பெரிய விஐபிங்கள் வந்து தன்னை பாதுகாக்கிறதுக்காக இது அந்த கவசத்தை அணிஞ்சிட்டு போவாங்க. ஒரு டைம் இது புல்லட் பாஞ்சிட்டாங்கன்னா இது வந்து வேஸ்ட் ஆயிடும். இது வந்து யூஸ் பண்ணாலும் பண்ணாட்டாலும் மினிமம் 5 இயர்ஸ் தான் சார் இதோட வேல்யூ. அதுக்கடுத்து இது டேமேஜ் தான். இது யூஸ் இதை போடுறப்போ வந்து நம்ம 10% வெயிட் போட்டாலும் அதுக்கடுத்து வந்து நம்ம உடம்புக்கு இது செட் ஆகாது சார். அது மாதிரி தான் இந்த ஹெல்மெட். இதோட ரெண்டுமே ரொம்ப காஸ்ட்லியானது சார். இதுவும் ஒரு வகை பாடி கவரேஜ் தான். இதுவும் ஒரு கலவரத்தில் தன்னை இது தாக்காத அளவுக்கு தானே போட்டுட்டு அந்த கலவரத்தை போய் தடுக்கிறதுக்காக போட்டுட்டு போகிறாங்க சார். இதுவும் ஒரு புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் தான் சார். இது லத்தி, லாங் லத்தி, ஷார்ட் லத்தி, லத்திலே வந்து மூங்கி லத்தி, ஃபைபர் லத்தின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாடல் இருக்குது சார். இப்போ வந்து நியூ மாடலாக இந்த ஃபைபர் லத்தி யூஸ் பண்ணாங்க அதில் லாங் ஷார்ட்னு சொல்லிட்டு. அதேமாதிரி கேன் கேப் சார், கேன் கேப் வந்து இது பழைய மாடல் 30-40 வருஷம் முன்னாடி யூஸ் பண்ணாங்க. ஒவ்வொரு காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி அந்த ஹேண்ட் கேப் மாறுது. இப்போ ப்ரெசென்ட்டில் ஒவ்வொரு ஸ்டேஷனில் யூஸ் பண்ணுற ஹேண்ட் கேப்னா இதுதான் நியூ மாடல் கேன் கேப். இதுதான் இப்போ அதே மாதிரி இது லீடிங் செயின். ஒரு 3 குற்றவாளி அக்யூஸ்டாக கூட்டிகிட்டு போகிறதுக்காக இந்த லீடிங் செயின் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார். இது வந்து முன்னாள் கமிஷனர் செனாய் அவர்கள் வந்து 1970 பந்தோபஸ்த் லத்தி வச்சு பந்தோபஸ்த் டியூட்டி பார்க்குறப்போ ஒரு எடுத்த ஒரு பிக்சர் தான் சார். இங்கு வைக்கப்பட்டுள்ள அந்த வெப்பன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழக காவல்துறையால் விடுதலை புலிகள் அவங்கக்கிட்ட இருந்து கைப்பற்றப்பட்ட ஆயுதங்கள் வந்து நமக்கு பார்வைக்கு வச்சுருக்காங்க. AK-47 இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சிறிய ரக பீரங்கி அது வந்து 1992 தமிழக காவல்துறையால் அவங்ககிட்ட இருந்து கைப்பற்றப்பட்ட ஆயுதங்கள்லாம் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு காலகட்டங்களில் பொதுமக்களால் வந்து லீகலாகவும் லைசன்ஸ் வாங்கியும் இல்லீகலாகவும் பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் வந்து இங்கே பார்வைக்கு வச்சுருக்கோம். இதில் வந்து ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிட்டிஷ் பீரியடில் வாக்கிங் ஸ்டிக் கன் அது வந்து ஃபேமஸாக யூஸ் பண்ணதை இங்கே பார்வைக்கு வச்சுருக்கோம். இது வந்து டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட். இது வந்து ரகசிய தகவல்களை பரிமாற்றத்துக்காக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா இப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு தகவல் தொழில்நுட்பங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அதுக்காக தான் இந்த டிபார்ட்மெண்ட் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணாங்க. இது வந்து ராணுவத்தில் தான் ஃபஸ்ட்டு ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்துட்டுருக்கு. ராணுவத்தால் யூஸ் பண்ணப்பட்ட அச்சப்ஸ் கொண்டு வண்டி தான் நம்ம வந்து தமிழ்நாடு போலீஸ் டீமில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் வந்து 1955 ஓப்பன் பண்ணுறாங்க. ஒயர்லெஸ் ஆப்ரேஷன் பார்த்திங்கன்னா 1966 நடந்த ஒரு ஆப்ரேஷனோட டீட்டெயில்ஸ் நம்ம இங்கே வச்சுருப்போம். இது பார்த்திங்கன்னா வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஹெச்எஃப் செட் தான். இது வந்து மோஸ் கோட் அப்படின்னு சொல்லுவோம். இது எதுக்குன்னா ரகசிய தகவல் வழி பரிமாற்றத்துக்காக இந்த மோஸ் கோட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் போலீஸ் ஆஃபீஸர்ஸை கண்டுபிடிச்ச ஒரு ஹெச்எஃப் செட்டு. இந்த நேம் வந்து வான்கருதி. இது வந்து விஹெச்எஃப் செட். இது வந்து நீங்கள் வந்து பொதுமக்கள் வந்து நார்மலாக பார்க்கக்கூடிய வாக்கி டாக்கிஸ் அந்த வந்து மொபைல் ஸ்டாட்டிக் செட்டு சொல்லுவோம். இது ஸ்டேஷன் யூஸ் பண்ணும்போது ஸ்டாட்டிக் செட்டுன்னு சொல்லுவோம். வெஹிக்கிள் யூஸ் பண்ணும்போது வெஹிக்கிள் மொபைல் செட் அப்படின்னு சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு பிஎம் ஜவஹர்லால் நேரு வந்தப்போ அவங்க கைப்படியாக யூஸ் பண்ண அச்சப் செட்டு. அதை நம்ம வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணிடுவோம். இது வந்து ஒரு வெரி ஹை ஃப்ரீக்வன்சி செட். இது பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோல் ரூமில் வந்து ஒரு கால் வர அப்படி வருதுன்னா ஏதாவது இடத்துல ஒரு பிரச்சனை அப்படின்னு நமக்கு வருதுன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணுவாங்க
அந்த வந்து மெசேஜ் பண்ணுவாங்க ஒரு பீட் ஆஃபீஸஸ்க்கோ அப்படி இல்லைனா ஒரு ஸ்டேஷன் உள்ளவங்களுக்கோ இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அவங்க போயிட்டு அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணுவாங்க அதுக்கு வந்து இப்போ ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு வந்து தகவல் பரிமாற்றது வந்து அவங்க பேசுகிற வார்த்தைகள் வந்து இன்னொரு இடத்துக்கு வந்து பரிமாற்றம் பண்ணுறதுனா அந்த ரிப்பீட்டோட உதவியால் தான் நம்ம வந்து தகவல் வந்து பரிமாற்றம் பண்ணிட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் நம்ம வந்து பிடிடிஎஸ் செக்ஷன் விச் இஸ் பாம் டிடெக்ஷன் அண்ட் டிஸ்போசல் ஸ்குவாட்க்கு நம்ம போகலாம் தமிழ்நாடு காவல்துறையில் வந்து நிறைய பிரிவுகள் இருக்குது அதில் ஒன்று அதில் ஒரு பிரிவு தான் இந்த பிடிடிஎஸ் பிடிடிஎஸ்னா என்னென்னா பாம் டிடெக்ஷன் அண்ட் டிஸ்போசல் ஸ்குவாட் வெடிகுண்டு மருந்து கண்டுபிடிக்கும் மற்றும் அகற்றும் குழு அவங்களோட வேலையே என்னென்னா வெடிகுண்டு மருந்தை முக்கிய விஐபிகள் அவங்களோட பாதுகாப்பு அப்புறம் வந்து வெடிமருந்து வெடிகுண்டு எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு தகவல் வருதோ அந்த இடத்துல சர்ச் பண்ணி அதை வந்து டிஸ்போசல் பண்ணுறது அவங்களோட வேலை இங்கே வந்து என்ன வச்சுருக்குறோம்னா மிலிட்ரி எக்ஸ்ப்ளோசிவ் இது ரெண்டுமே வெடிகுண்டு மாதிரிகள் இது என்னென்னா மிலிட்ரி எக்ஸ்ப்ளோசிவ் மிலிட்ரி எக்ஸ்ப்ளோசிவ் என்னென்னா மிலிட்ரியில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க வேறு எங்கேயுமே இது வந்து கிடைக்காது இந்த கமர்ஷியல் எக்ஸ்ப்ளோசிவ் இல்லையா இந்த கமர்ஷியல் எக்ஸ்ப்ளோசிவ் வந்து நம்ம கல்குவாரிக்கு அப்புறமா கிணறு வெட்டுறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க அப்போ அதை தவிர இந்த நக்சலைட் தீவிரவாதிகளும் வந்து இதை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்கவுங்க அவங்க அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி தயார் பண்ணி இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே வந்து என்ன வச்சுருக்குறோன்னா இன்வெஸ்டிகேஷன் டூல்ஸ் புலனாய்வு உபகரணங்கள் இப்போ வந்து ஒரு கொலையாகட்டும் கொள்ளை அப்புறம் தற்கொலை இந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் வந்து காவல்துறையில் புலனாய்வுக்கு ஒரு உபகரணம் வேணும் அதுதான் அதோட தடயங்களை சேகரிக்கிறதுக்கு வந்து போலீஸ்க்கு வந்து ஒரு எக்யூப்மெண்ட் தேவை கண்டிப்பாக அது இது எல்லாமே அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் தான் ஒவ்வொரு கிரைமுக்கும் ஒவ்வொரு மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு போவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட்டு ஒரு திருட்டு நடந்துச்சுன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கணும் அதுக்குள்ள டூல்ஸ் தான் இது ஃபிங்கர் பிரிண்ட் பவுடர் அது ஃபிங்கர் பிரிண்ட் ரோலர் இது வந்து இந்த நெயில் கிடக்கலாம் இல்லை முடி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது நம்ம கைப்படாமல் எடுக்கணும் இல்லையா அதுக்காக இதை யூஸ் பண்ணுவாங்க சார் இது வந்து எப்படின்னா நம்ம ஒரு ஒரு மரம் அல்ல செடி அதுகளுக்குள்ள இருந்தாங்கன்னா இதெல்லாம் அதை அறுத்துட்டு தானே அதை அவங்கள ரிமூவ் பண்ண முடியும் அதுக்காக இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க இது வந்து கண்டிப்பாக வந்து இப்போல்லாம் அந்த சீன் ஆஃப் கிரைமை கண்டிப்பாக ஃபோட்டோ வந்து எடுத்து ஆகணும் அதுக்காக இந்த ஃபோட்டோகிராஃபி இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க சார் அந்த பேனா பென்சில் எதுக்குன்னா எஸ்ஓசி அந்த சீன் ஆஃப் கிரைமை வந்து மாதிரி வரைபடம் வரையணும் அதுக்காக ரஃப் ஸ்கெட்ச் அதுக்காக அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க இந்த லெட்டர் வந்து சிஎம் அண்ணாதுரை அவர்கள் 1967 போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்க டாக் ஸ்குவாடுக்கும் போலீஸ் ஹாஸ்பிட்டலுக்கு விசிட் வந்தப்போ அவங்களை அப்ரிஷியேஷன் பண்ணி எழுதியிருப்பாங்க எப்படின்னா டாக்கை வந்து இன்னும் பத்திரமா பார்த்துக்கணும் அவங்களுக்கு நல்ல உணவு அதெல்லாம் கொடுத்து அதை நல்லா பராமரிக்கணும் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க இந்த லெட்டர்ல இது வந்து லெட்டர் பாம் டிடெக்டர் லெட்டர் பாம் டிடெக்டர்னா நம்ம விஎஸ்பிக்கு வர லெட்டர்லாம் வந்து அப்படியே கொடுத்துருக்க முடியாது இல்லையா அதனால் அதில் பாம் இருக்கா இல்லையா அந்த மாதிரிலாம் செக் பண்ணி தான் கொடுப்பாங்க இந்த லெட்டர் அதில் நம்ம போட்டோம்னா அதில் சின்ன அளவு மைனூட்டாக மெட்டல் இருந்தால் கூட கண்டுபிடிச்சிடும் வணக்கம் என்னோடய பேர் கே புனிதவல்லி 2ஆம் நிலை காவலராக பணிபுரிகிறேன் இந்த இடம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இயற்கை பேரிடர் மீட்பு குழுன்னு சொல்லுவாங்க இந்த குழுவோடைய மதிப்பு நமக்கு எப்போ தெரியும் அப்படின்னா வெள்ளம் புயல் மழை நிலச்சரிவு சுனாமி இது போன்ற நேரங்கள் தான் தெரியும் ஏன் அப்படின்னா இவங்க தான் மீட்கிறதுக்காக அவங்கள ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக அந்த இடத்துக்கு போயிட்டு அவங்கள ரெஸ்கியூ பண்ணி சேஃபான இடத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பாங்க அவ்வளோ ஒரு வேல்யூவான விஷயம் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க இது பார்த்திங்கன்னா ஆவடியில் இதோட தலைமையிடம் இருந்துகிட்ருக்கு இது ஒரு கூடுதல் காவல்துறை இயக்குனர் மற்றும் ஒரு காவல்துறை தலைவர் அவர்களுடைய தலைமையிலையும் தமிழக முதல்வருடைய நேரடி கட்டுப்பாட்டிலையும் இயங்கிக்கிட்டு இருக்குது இங்கே இருக்கக்கூடிய உபகரணங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த இயற்கை பேரிடர் நேரங்களில் வந்து ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய உபகரணங்கள் தான் இங்கே இருக்குது இப்போதைக்கு இந்த குழுவுடைய சிறப்பான பணிகள் சொல்லணும்னா 2015 ஏற்பட்ட சென்னையில் ஏற்பட்ட வெள்ளம் அதுக்கப்புறம் 2016 ஏற்பட்ட வர்தா புயல் 2014 ஏற்பட்ட முகலிவாக்கம் பில்டிங் கொலாப்ஸ் இதிலெல்லாம் இவங்க வந்து சிறப்பாக பணிபுரிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக முதல்வர் மற்றும் பொதுமக்களுடைய பாராட்டை வாங்கியிருக்காங்க இந்த குழு இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் நம்ம
பில்டிங் கொலாப்ஸ் தண்ணி அந்த மாதிரி ஃப்ளட் இருக்கிற நேரங்களில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த தள்ளிட்டு போகிற ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ண முடியாது. அப்போ அந்த பாதிக்கப்பட்டவர்களை வந்து இந்த ஸ்ட்ரக்சரில் வச்சு ஆம்புலன்ஸ் ஸ்கூல் ஹாஸ்பிட்டலுக்கோ கொண்டு போகிறது நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். பார்க்க இது ரொம்ப சாதாரணமாக தெரிஞ்சாலும் நல்லா வெயிட்டாகவும் அந்த பாதிக்கப்பட்டவர்களை சேஃபாக கொண்டு போகிறதுக்கும் யூஸ் ஆகும். இது போலீஸ் வார்ட் செக்ஷன். போலீஸ் வந்துட்டு ஸ்வார்ட்ஸ் இப்போ வந்து யூசேஜ் கிடையாது, ஆனால் வந்து இப்பயும் ஒரு செரிமனி அப்படின்னா அது வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ போலீஸோட ஸ்வார்ட்ஸ் வந்து நம்ம தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் எப்படி வந்துச்சு, அவர் தமிழ்நாடுல எப்படி இருந்துச்சு அப்படின்னா சேர காலத்திலேருந்து இங்கே நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோம். நம்ம இப்போ சொல்கிற அந்த கார்பன் நானோ டெக்னாலஜி 2500 இயர்ஸ்க்கு முன்னாடியே யூஸ் பண்ணி சேரர்கள் வந்துட்டு இந்த ஸ்வார்ட்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே டிஸ்பிளே பண்ணப்பட்டிருக்கிறது 0.303 ரைஃபிள்ஸ், அதோட வேரியஸ் ஸ்டேஜஸ் அண்ட் எவல்யூஷன். இந்த ரைஃபிளோட ஒரு தனித்துவம் என்ன அப்படின்னா அதுலேயே கத்தி அட்டாச் பண்ணிட்டு வரும். ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி கன்ஸை வந்துட்டு ரைஃபிள்ஸை சைக்கிள்ஸில் வந்துட்டு கேரி பண்ணிட்டு போகலாம். ஸோ இன்கேஸ் ஏன் கத்தி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இன்கேஸ் வந்துட்டு புல்லெட்ஸ் தீந்து போச்சு இல்லை சம்திங் ஸ்டக் ஆகிடுச்சு சம் டெக்னிக்கல் கிளிட்ச், உடனே அந்த கத்தி யூஸ் பண்ணி அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கத்தி அவங்க கொடுத்துருக்காங்க. இங்கே 5.56 mm-லேருந்து 9 mm வரைக்கும் யூஸ் பண்ணுற சப்மெஷின் கன்ஸ் எல்லாமே இங்கே டிஸ்பிளே பண்ணிக்கணும். ஸோ ஐடில் விங் வந்துட்டு இட்ஸ் எ பார்ட் ஆஃப் தி எக்கனாமிக் அஃபென்சஸ் விங். எக்கனாமிக் அஃபென்சஸ் விங் வந்து சிபிசிஐடியில் தான் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2000 வந்துட்டு அதுலேருந்து சிபிசிஐடியிலேருந்து தனியாக பிரித்து எக்கனாமிக் அஃபென்சஸ் விங்குன்னு தனியாக ஒரு விங் அமைச்சிட்டாங்க. ஸோ அதோட ஒரு பார்ட் தான் ஐடில் விங். ஸோ ஐடில் விங்கில் என்ன பண்ணுவாங்கன்னா ஐடில்ஸ் இல்லை ரொம்ப ஆன்டிக்ஸ் அதெல்லாம் திருட்டு போனதை வந்துட்டு மீட்டு எடுத்துகிட்டு வந்து அவங்க ஏஎஸ்ஐயில் இதில் ஏஎஸ்ஐயில் டிஸ்பிளே பண்ணிடுவாங்க. அவர் எந்த டெம்பிள்ஸ்லேருந்து திருட்டு போகுதோ அந்த டெம்பிள்ஸில் திரும்ப கொடுத்துருவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேஸ் தான் இந்த ராமர் சீதை ஹனுமார் அண்ட் லக்ஷ்மணன் கேஸ். ஸோ இது வந்து 4 பஞ்சலோக ஐடல்ஸ் வந்து 1978 காணாமல் போயிடுச்சு. ஸோ அது வந்து இப்போ 2020 லண்டன்லேருந்து மீட்டை எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க. இது 17th and 18th century செதுக்கப்பட்ட ஒரு செலை. அந்த காலத்திலேயே ஒரு சோல்ஜர் கன் வச்சுருக்கிற மாதிரி ஒரு செலை வந்து செதுக்கியிருக்காங்க. ஸோ விச் ஷோஸ் நம்மளோட பண்டைய காலத்துலேருந்தே நம்ம கன்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி இது வந்து ஒரு ஃபாசிலைஸ்ட் ட்ரீ. ஸோ உலகத்துலேயே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு 30 ட்ரீஸ் தான் இருக்குது. ஸோ இந்த ட்ரீக்கு ஆக்சுவலாக வயசு வந்து 20 million years. ஸோ அது வந்து கல்லாகவே மாறிடுச்சு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ட்ரீ தான் வந்துட்டு இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ கைஸ், இந்த செக்ஷன் பார்த்திங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக டிராஃபிக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இங்கே வச்சுருக்குறாங்க. ஸோ ஸ்பீடாக போனால் டிடெக்ட் பண்ணுற எக்யூப்மெண்ட் அண்ட் இங்கே சில எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருக்காங்க அண்ட் பழைய சிக்னல்ஸ் தான். ஸோ பாவியா சொன்னாங்க. ஸோ அடுத்து பார்க்கலாம். 1800s கமிஷனர் ரூம் எப்படி இருந்ததோ அதே செட்டப் இங்கே வச்சுருக்கோம். ஒரு பொது மக்கள் கமிஷனராக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்க உட்காந்து அவங்க ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். தே கேன் எக்ஸ்பீரியன்ஸ் பீங் பிரிட்டிஷ் இங்கிலாந்துலேருந்து வரப்போ அவங்க யூஸ் பண்ண எல்லா ஆர்டிஃபேக்ட்ஸும் கொண்டு வந்தாங்க. அப்படி கொண்டு வந்தது தான் இந்த பங்கா. இட்ஸ் அ ஃபேன், அவங்க யூஸ் பண்ண ஃபேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஓல்டஸ்ட் ஒன் ஆஃப் த வெரி ஓல்டஸ்ட் டைப் ரைட்டர்ஸ் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். திஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் டைப் ரைட்டர் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ரோலிங் சேர் ஃப்ரம் 1800s. ஸோ இப்போ கமிஷனர் இங்கே ஒர்க் பண்ணிட்டுருக்காருன்னா கான்ஃபிடென்ஷியலாக ஒர்க் பண்ணால் ஹில்டான் திஸ் வே. You'll think this is a piano, but no, it's a confidential table. You open it this way, he'll work. So, ippa pathinga, this is an inkwell. He'll call the pankha man, and this is an inkwell with ashtray. And we have even displayed kerosene fan. This is a kerosene fan. And inga pathinga, gramophone from back then. மட்ராஸோட ஃபர்ஸ்ட் கமிஷனர் ஜேசி போல்டர்சன் இந்த பில்டிங்கை வாங்கினார். அவர் தான் இங்கே உட்காந்த ஃபர்ஸ்ட் கமிஷனர். அவரோட ஃபர்ஸ்ட் டீம் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா கமிஷனர் WI தேவாரமோட பிஸ்டல் மியூசியம்காக அவர் டொனேட் பண்ணியிருக்காரு. இது அவர் ப்ரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி கிட்டேருந்து பெஸ்ட் ப்ரொபேஷனராக வாங்கின பிஸ்டல். திஸ் இஸ் அ பெயிண்டிங் ஆஃப் ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ். பிரிட்டிஷ் இங்கே சென்னைக்கு வந்தப்போ எப்படி இருந்ததோ அதே பெயிண்டிங். இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்க எல்லா ஃபோட்டோஸும் கமிஷனர்ஸ் ஹூ சாட் இன் திஸ் ரூம். ஸோ இந்த போர்டில் டிஸ்பிளே இருக்க எல்லா நேம்ஸும் இந்த ரூமில் உட்காந்த கமிஷனர்ஸோட நேம்ஸ். அதுக்கப்புறம் வெப்பேரி ஆஃபீஸ்க்கு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா WS ட்ரெவர்னு சொல்லிட்டு 8 times யூஸ் அ கமிஷனர் ஹியர்.
ஏன் 8 டைம்ஸ் இருந்தார்னு யாருக்கும் தெரியாது. 16 இயர்ஸ் இந்த ரூம்ல கமிஷனராகவே இருந்தார். ஸோ இது மெட்ராஸ் போலீஸ் மியூசிக் பேண்ட். இதில் வந்து ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் வந்துட்டு ஆக்சுவலாக ப்ளே பண்ணிட்டு இருப்பாங்க, பட் இவங்க எல்லாருக்குமே சேர்த்து ஒரே ஒரு கண்டக்டர் தான் இருக்கும். ஸோ விச் ஷோஸ் அவங்க அவ்வளோ டிசிப்ளின்ட் அண்ட் அவ்வளோ கோஆர்டினேட்டடாக வந்துட்டு அந்த மியூசிக் வந்து ப்ளே பண்ணுவாங்க. அண்ட் அவங்க ரொம்ப லைக் ரொம்ப பழைய காலத்து பேண்டில் ரொம்ப யூஸ் பண்ணப்பட்ட பசூன், இப்போ வந்து இந்த பசூன் வந்து ஒரு 30 lakhs கிட்ட காஸ்ட் இது. ஸோ இது வந்துட்டு இட் இஸ் நாட் அ வெரி ஈஸி டு ப்ளே இன்ஸ்ட்ருமெண்ட். இது வந்து ரொம்ப கஷ்டம் அண்ட் ரொம்ப ட்ரெயின்டு பீப்புளால் மட்டும்தான் வந்து ப்ளே பண்ண முடியும். அண்ட் உலகத்துலேயே இது ப்ளே பண்ணுறதுக்கான ஆட்கள் வந்து ரொம்ப கம்மி. அதில் சில பேர் நம்ம மெட்ராஸ் போலீஸ் மியூசிக் பேண்ட்லேயும் இருந்திருக்காங்க. கைஸ், எனக்கு முன்னாடி டிஸ்பிளேயில் தெரியும்னு நினைக்கிறேன், அருவாலாம் வச்சுருக்காங்க. நான் அதாவது க்ரைம் சீன்லேருந்து ரிக்கவர் பண்ணதான்னு கேட்டேன். போலீஸே யூஸ் பண்ணுவாங்களாம். ஸோ கொஞ்சம் டெரராக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, பார்க்கலாம் வாங்க. ஸோ கைஸ், இது என்ன செட்டியார் வீட்டில் வச்சுருக்கிற லாக்கர் மாதிரி இருக்குதுன்னு நினைப்பீங்க. ஸோ இது வந்து ஒரு பழைய கேமரா. இந்த பெரிய கேமரா வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆன்டிக் பீஸ். இந்த கேமராவோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹண்டர் பென்ரோஸ். ஸோ இந்த கேமராவில் வந்து நீங்கள் ஒரு புகைப்படம் எடுக்கிறீங்க அப்படின்னா ப்ராசஸ் ஆகி உங்களுக்கு ஃபோட்டோ கைக்கு வரதுக்கு 15 minutes எடுக்குமா. ஸோ ரொம்பவே ஒரு யூனிக்கான ஒரு கேமரா. ஸோ இதோட லென்த் பாருங்கள். ஸோ நார்மலாகவே இப்படி தான் இதோட ஸ்ட்ரக்சர் இருக்குமா இல்லை இவங்க டிஸ்பிளேக்கு இப்படி வச்சுருக்காங்களான்னு தெரியல. செம்ம பெருசாக இருக்குது. ஸோ எனக்கு இந்த மியூசியம்லேயே ரொம்ப பிடித்தமான ஒரு இடம் அண்ட் கருவி. இந்த ரெண்டு மெஷின்ஸ் வந்துட்டு ஒருத்தவங்களோட ஹேர் ஸ்ட்ராண்ட்ஸ் இல்லை வந்துட்டு பிளட் சாம்பிள்ஸ் வச்சு டிஎன்ஏ மாலிக்யூல்ஸை வந்து டீகோட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறேன். போலீஸில் அவங்க திறமையை பாராட்டி அவங்க பணியை வந்து அவங்க என்கரேஜ் பண்ணுறதுக்காக கொடுக்குற மெடல்ஸ் தான் சார் இது. அதே மாதிரி இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஸ்போர்ட்ஸில் வின் பண்ணி அவங்க சார்பாக இந்த கப்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்காங்க சார். ஷீல்டும் அது மாதிரி தான். ஒவ்வொரு மெடலும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஒவ்வொரு டீமும் பொறுத்து அச்சீவ் பண்ணவங்களுக்கு ஒரு குற்றவாளியை இது பண்ணி அந்த கேஸை டீல் பண்ணி ஹேண்டில் பண்ணி கொண்டு வந்தது தான் சார் இந்த மெடல்ஸ். ஸோ கைஸ், இவ்வளோ நேரம் வந்து நம்மளோட போலீஸ் மியூசியமை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மியூசியமை வந்து என்டையராக வந்து இங்கே சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணது இவங்க தான். அண்ட் ஒரு விஷயம் நான் ரொம்ப மேற்கோளிட்டு காட்ட வேண்டியது என்னென்னா, அவ்வளோ அழகாக வந்து தமிழ் உச்சரிப்பு இருந்தது அவங்க நல்லா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இங்கே இருந்த கருவிகளாகட்டும் இல்லை வந்து காவலர்கள் உபயோகப்படுத்தின விஷயங்களாகட்டும் எல்லாமே ரொம்ப நல்லா வந்து சொல்லியிருந்தாங்க. மேம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஓகே, நீங்கள் என்னவா இருக்கீங்க? எல்லாருமே அவங்களோட பேர் அறிமுகப்படுத்திக்கலாம். நன்றி, இவ்வளவு நேரம் பொறுமையா வந்து எங்களுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு. ஸோ தேங்க்யூ சோ மச். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், தீஸ் டூ லேடிஸ். ஸோ இவங்களும் ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வ்ளாக் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டே டியூன், தேங்க்யூ ஸோ மச். ஸோ கைஸ், வ்ளாக் பார்த்துருப்பீங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். ஸோ ஸோ இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் கான்டாக்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மீட் யூ ஆல் இன் அனதர் வண்டர்ஃபுல் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். திஸ் இஸ் கிரிஷ், டேக் கேர், பை பை.